بسم الله الرحمن الرحيم نحمده وتعالى رسوله الكريم فرنده مكة كائل بطنة كالدة بطنة مارلة أرمي سمدر سمدر كائل بطنة دولية توقلي واقعال فرمكالي இந்த அருமையான விழாவை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் செய்து நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்கள் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று என்னிடம் நேரடி ஆணைக்கிணங்க 21 தொகுதிகளில் பயணத்தை முடித்துக் கொண்டு அதன் தொடர்ச்சியாக காயல்பட்டினத்திலே வாழ்கின்ற இஸ்லாமிய மக்களையும் அனைத்து சமுதாய மக்களையும் நேரில் பார்த்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பை நல்கி நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரரும் இந்த மன்னிந்தருமான சுற்றுலாத்துறை அமைச்சர் தன்மோகன் அவர்களே, என்னுடன் இங்கே வருகை தந்து எனக்கு முன்னால் மருஷ்டி கடலிலும் அதே நேரத்திலே சிந்திக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை பொறுப்பொழிவு 40 50 படங்களுக்கு மேல் கதை வசனக்கர்த்தாவாகவும் டைரக்டராகவும் இந்த மக்களின் மனங்களை நாடியை பிடித்து பார்த்து அதற்கு தகுந்த படங்களை இயக்கி வெற்றி இயக்குநராக இருந்து அரசியலை தாக்கலை என்று நினைத்து மக்கள் தேவை சமுதாய தேவைதான் அரசியல் என்பதை உணர்ந்து திரும்பி அருமை அம்மா அவர்களுடைய அணியிலே தளபதியாக இன்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் வேகதரை காமர்களே, அதுபோலவே எங்களுடன் பயணம் செய்து தமிழகம் என்றும் சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய உடல் நல ஆரோக்கியங்கள் இங்கே வந்து மறைக்க ராவுத் அவர்கள் மிக அழகாக அவரே இஸ்லாமிய மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காக அம்மா அவர்களுடைய செயல்பாட்டை பங்கெடுத்து அமர்ந்திருக்கிறார்கள். அதே போலவே என்னுடன் தமிழ் மாநில சீமிக்கினுடைய மாநில இளைஞரணி தலைவர் பி எம் எஸ் குஸ்துவா அவர்களே, மாநில தலைமை நிர்வாகி தாயரசன் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் டாக்டர் செக்கப்புல்லா அவர்களே, துணை அமைப்பு செயலாளர் மரக்கையர் அவர்களே, அதே போலவே என்னுடன் பயணம் செய்திருக்கின்ற அசீம் அவர்களே, இன்னும் திரளாக கூடியிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதிகளே, தலைக்கர்த்தாக்களே, உங்களுடைய இன்னொருடைய பேரையும் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம். நேரம் கருதி வந்தவர்களெல்லாம் நட்சத்திர பேச்சாளர்கள். எனக்கு என்ன புரியவில்லை, அம்மாவுடைய ஆணையை ஏற்று அனைவரும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த சுற்றுப்பயணத்திலே யார் பகுதியிலே வருகிறோம் என்பது எங்களுக்கே தெரியாது. இங்கே வந்தவர்கள்தான் இந்த பொறுப்பாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிய வரும். அதற்கு தகுந்தாற்போல் எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை சரியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று அம்மா நாளைக்கினர் நினைவுகிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் லியாகத்திற்கான அவர்கள் தன்னுடைய அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். நாம் ஒரு சில கருத்துக்களை சொல்லி ஏன் பாராளுமன்றத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விளக்க ஆசைப்படுகிறேன். என்ன காரணம், இஸ்லாமியர்களை பொறுத்து எனக்கு முன்னால் இங்கே பேசிய சகோதரர்கள்லாம் சொன்னார்கள், காயல்பட்டினம் என்று சொன்னால் இங்கே பேசிய திமுகவை வந்த சகோதரர் தன்னைக்கு உச்சக்கட்டமானவர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் பட்டணம் என்று சொல்லியிருக்கிறார். இருக்கவே இருக்காது. இதை அவர்களாக உருவாக்கி கற்பனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் காயிலும் இல்லாதவர்களுடனும் பயணம் செய்திருக்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடனும் பயணம் செய்திருக்கிறேன். என்னுடைய இளமையிலே செஞ்சப்பா நானெல்லாம் ஆர்எம் வீரப்பன் அவர்களோடும் சரி, புரட்சி
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி எங்களுக்கு அப்பொழுது ஒரு விவரமும் தெரியாது. எம்ஜிஆரை தெரியும், அதற்காக அவர்கள் நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம், அரசியலால் அல்ல. எம்ஜிஆர் தெரியும், எம்ஜிஆர் எங்களுக்கு பிடிக்கும், நல்ல தலைவர், தேசத்துக்குரியவர், அதனால் அவருடன் நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம். நான் பார்த்த வரையிலே இதுவரை உலக அளவிலே அல்லது தமிழக அளவிலே ஒரு விஷயத்தை உங்களிடம் நினைவுகூர ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் வாழ்ந்த காலத்திலே அவனை பாராட்டுவதும் புன்னாடை போற்றுவதும் அவனை புகழ்வதும் இருக்கும். எதற்காக என்று சொன்னால், அவரால் உயர்த்தப்பட்டவர்கள் அவரால் உயர்த்தப்பட்டவர்கள் செய்வார்கள். ஆனால் மறைந்து மறையாமல் இன்று வரை ஏ மக்களிலே மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். என்ன காரணம்? ஒரு ஏழை தொழிலாளி நான் இன்றும் பார்க்கிறேன், ரோடுகளிலே போகின்ற பொழுது அவருடைய நினைவு நாளாக இருந்தாலும் சரி, பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, போட்டோவை துடைத்து எடுத்து வைத்து அவருடைய வருமானம் 50-100 ரூபாய் இருக்கும். ஒரு டேபிளை விழுத்து அந்த டேபிளிலே அந்த போட்டோவை வைத்து ஒரு பணத்தை வைத்து அதிலே ரெண்டு ஊதுபத்தியை குடித்து வைத்து விட்டு போறவர்கள் வரவர்கள் எல்லாம் பார்க்கின்ற மாதிரி யாரும் அவரை தொழில் செய்யவில்லை. மக்களும் உள்ளங்களிலே குடிகொண்டிருக்கின்ற முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இன்று வரை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட முதல்வர் அவர்கள் கண்ட சின்னம் தான் இரட்டை இலை. சரி, கருணாநிதி இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தார், எதை செய்தார்? மாண்புமிகு முன்னாள்வர் உமர் புலவர் பேரால் எட்டையாபுரத்திலே நூலகத்தை திறந்து வைத்தார்கள். அதை போலவே அதே புலவர் பேரால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே தமிழ் ஆராய்ச்சிக்காக ஒரு இருக்கையை ஒதுக்கி தந்து இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் செம்மொழி மகாராஜையே கருணாநிதி என்ன செய்தார், அப்துல் கலாமை அழைத்தாரா? அல்ல, உமருக்குள்ள பேர் யாவது போட்டாரா? சீதாபுராணம் எழுதிய உமர் தமிழர்களே எந்த நாட்டை சார்ந்தவர்? அமைச்சராக இருந்தவர். எட்டையாபுரம் அரண்மனையிலே அமைச்சராக இருந்தவர், தமிழிலே தீர்க்கமாக தமிழராக வாழ்ந்தவர். அந்த உமருக்குள்ளவர் பெயரையாவது உச்சரித்தார்களா? இல்லவே இல்லை. யார் இஸ்லாமியர்களை முதன்மைப்படுத்தியது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் இஸ்லாமிய மக்களுக்கு நல்லது செய்தவர்கள் என்று காயல்பட்டணத்தில் வாழ்கின்ற என்னுடைய உடன்பிறப்புகளை சமுதாய மக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். மனித நேயர்கள் யார் என்று, மதங்களை கடந்து மனித நேயத்தை வளர்த்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை தொடர்ந்து இன்று வரை அதே மனித நேயத்தை கடைபிடித்து செயல்பட்டு வருபவர் மாண்புமிகு இதய தெய்வம் என்று நீங்கள் எல்லாம் போற்றுகின்ற புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். நான் சென்னையிலே ஒரு மேடையிலே இலங்கை தமிழர்களுக்காக மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு நாள் உண்ணாவிரதம் கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் எதிர்க்கட்சி அந்த உண்ணாவிரதத்திலே காலையிலே 9 மணிக்கு உண்ணாவிரதம் வேலைக்கு வர வேண்டும், நீங்கள் வந்துவிட வேண்டும் என்ற தலைமையிலே இருந்து அழைப்பு. சரி, நாம் என்ன போய் வாழ்த்து சொல்லிவிட்டு போய்விடலாமே என்று நானும் வேகமாக மேலே ஏறிவிட்டேன். தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள், மகாலிங்கத்தை பார்த்து ஒரு இருக்கையை ஏற்பாடு செய்து சேக்காதவர்களை இருக்க சொல்லுங்கள் என்றார்கள். நானும் அமர்ந்து விட்டேன். இப்பொழுவார்கள் அப்பொழுது சொல்வார்கள் என்று இருந்து இருந்து யார் யாரோ பேசிவிட்டு இன்று நம்மை விட்டு சென்றிருக்கின்ற கிருஷ்ணசாமி முதல் அந்த மேலையை ஏறி பேசிவிட்டு இப்படி அனைவரும் வாழ்த்து வாழ்த்து பேசிவிட்டு செல்கிறார்கள். நான் அம்மா அவர்கள் கூப்பிடுவார்கள் கூப்பிடுவார்கள் என்று இருந்து கடைசியாக அருமை தகவலர் சந்தோகன் அவர்கள் இன்று பேசுகிறேன். நீங்கள் சிறப்புரை ஆற்றுங்கள் என்று சொல்கிறார்களோ அதை போல என்னுடைய வாழ்த்துறை. என் நிலைமை என்ன தெரியுமா? 1-2 போக முடியல. என் வயது நிலைமையை பாருங்க, 1 முடியல. இந்த அம்மா இந்த மாதிரி என் உட்கார வச்சுட்டாங்க. இதை நான் மேடையிலே சொன்னேன், அம்மா சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுடைய செயல்பாடு கெப்பாசிட்டி
சூழ்நிலையில இருக்கிற அதாவது எதிர்த்த முடிவை தீர்க்கமாக முடிக்கக்கூடிய ஒரு தலைவி. அந்த தலைவியினுடைய முன்னால் நீங்கள் யாரும் செல்லுபடி ஆக மாட்டீர்கள். அப்ப அந்த 5 மணி 5.5 மணி வரைக்கும் இருந்து அப்ப அதுல பேசும்போது சொன்னேன், நிறைய பேர் எங்கிட்ட கூட சொல்லுவாங்க, என்ன நீங்களும் போய் அம்மாட்டு சொல்றீங்க, உங்க வயசு கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களா இஸ்லாமிய சகோதரர்கள். அப்ப நான் சொன்னேன், தமிழர்களுடைய பண்பாடு என்ன, பெத்த புள்ளிய கூட வாமா போமெல்லாம் கூப்பிடுவோம், உன் பிள்ளைய அதனால என்ன பண்ணுவோம், உங்களை பிள்ளைய வாமா போமெல்லாம் கூப்பிடுவோம். அது மாதிரி அவங்க அம்மாவை கூப்பிடுறது என்னப்பா தப்பு, எல்லா மக்களுக்கும் செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, என் சகோதரியா இருக்கட்டும் இல்லன்னா எங்க அம்மாவா இருக்கட்டும் இல்ல என் மகா கூட இருக்கட்டும்பா, என்ன தப்பு, மகான்மிகு தமிழர் உறவை யோசித்தவர்கள் அம்மா என்று சொல்வதில் தப்பு இல்லை, இது தமிழ் கலாச்சாரம். ஏன்னு கேட்டா, ஆன் தமிழன் தானப்பா, இவருடைய வணக்க வழிபாடு வேறுபதாக இருக்கலாம், நான் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறேன், இந்த மண்ணின் மனிதன் இங்கே இருக்கின்றவர்கள் அனைவரும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், நான் தமிழன் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது, என்னுடைய வணக்க வழிபாடு வேண்டாம் இஸ்லாமாக இருக்கலாம் என்று சொன்னேன். ஆகவே என்னுடைய கலாச்சாரம் என்னை ஒட்டியது அனைத்தும் தமிழாக இருக்கிறது, அது உள்ளிடம் சேர்த்துத்தான் நான் சொல்கிறேன், தவறாக இட வேண்டாம். சில சகோதரர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்களா என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நபிபெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், எந்த நாட்டில் நீங்கள் வசிக்கின்றீர்களோ அந்த நாட்டுடைய ஆளுபவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அந்த ஆளுபவர்களுக்கு நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களுடைய தலைவர் என்ற முறையிலே இதுவரை நான் பின்பற்றி வருகிறேன். சற்று ஏறக்குறைய 22 ஆண்டுக்கு மேலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கூட்டணியிலே இருந்து வருகிறேன். எந்த பதவிக்காரவும் அல்ல, எந்த பணத்துக்காரவும் அல்ல, எதையும் செய்வார்கள் என்பதற்காக அல்ல, இஸ்லாமிய சமூகத்திற்கு நன்மை பயக்க வேண்டும், நல்ல ஒரு அரசியல் தலைவரை இறைவன் நமக்கு அளித்திருக்கிறான், அவரை நாம் இஸ்லாமிய சமுதாயம் நம்பிக்கையான சமுதாயம் நல்லவர்கள் விசுவாசத்துடன் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை உணர்வை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்பதற்காக எங்க பதவிக்காக சென்றாலும் நான் விடாமல் அவர்களுடன் இருந்து வருகிறேன். அதே கண்ணியத்தை இஸ்லாமிய மக்களுக்கும் தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை என்னை அழைத்து சொல்கிறார்கள், என்ன தேவை இருக்கிறது, 4 தொகுதிகளுக்கும் நீங்கள் செல்ல வேண்டும், 40 தொகுதிகளையும் பார்க்க வேண்டும், 40 தொகுதி நிலவரங்களையும் தினமும் எனக்கு தெரிவிக்க வேண்டும், உங்களுடைய வயசு நீங்க சுற்றுப்பயணம் செய்ய முடியுமா என்றால் சொல்லுங்கள், இல்லை என்றால் இங்கே விட்டு சென்றுவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். நான் சொன்னேன் இல்லை, தமிழக முதல்வருடைய ஆணையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் தமிழக மக்களுக்காகவும் என்னுடைய ஜனநாயக கடமையாக மக்களுடைய ஜனநாயகத்தை கொண்டு செல்ல என்னுடைய ஜனநாயக கடமையாக இந்த கடமையை ஏற்று நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி வந்திருக்கிறேன். இதுவரை நான் வீடு செல்ல 20ஆம் தேதி ஆகும், சென்னை நான் திரும்பி செல்வதற்கு 20 தேதி ஆகும், 19ஆம் தேதி பயணம் தொடங்கியிருக்கேன். நாங்கள் வாழ்நாள் வெளியில இவ்வளவு நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டதும் இல்ல இருந்ததும் இல்ல, இந்த அம்மாவுடைய ஆணையை என்னால் தட்ட முடியவில்லை, வந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு மாற்று அரசாங்கம் உருவாக்க. சரி, இப்ப மாற்று அரசாங்கம் எதுக்காக வேணும், நம்ம தான் இங்க தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டு அம்மாவை தான் சீஎம் ஆக்கிட்டோம், நிறைய நலத்திட்டங்கள் எனக்கு முன்னாலே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, பல மேடைகள்ல பல இடங்கள்ல பல டிவியில நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய நலத்திட்டம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு தாயின் கருணையோடு மகளுக்கு தாலிக்கு தங்கம் திருமதி திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு ஆடு வழங்கியது, கறவை மாடு வழங்கியது, மாணவ மாணவிகளுக்கு பிழையில்லா நோட்டு உத்தரவு வழங்கியது, மடிக்கணி வழங்கியது, மிதிவண்டி வழங்கியது, இதையெல்லாம் விட இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த உலமா பெருமக்களுக்கு பெண்களை முதன்முதல் ஆரம்பித்து வந்தது புரட்சி தலைவர் மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 750 ரூபா, அதை தொடர்ந்து இப்ப வரைக்கும் யார் செஞ்சிருக்கா, மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் 1000 ரூபா. இப்போ அப்ப 2400 2600 பேர் ஆட்ட ஆகியிருக்காங்க. அது போல அர்ப்பணிக்கு மானியம் 20 லட்சம் 10 லட்சமா இருந்துச்சு, இப்ப 1 கோடி ரூபா மானியம் பார்த்து
சிவன் சொத்து குலநாசம். நீங்களே அறிஞ்சு போவீங்க யார் அழிக்கிறேன். முன்னால பேசிய அனைவரும் அதை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு குடும்ப ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் சரி, அது மாத்திரமா மத்தியில இந்த உண்மையில் நிலக்கரி சுரங்கத்திலே ஊழல் பல ஆயிரம் கோடி, விளையாட்டுத்துறையிலே ஊழல் பல ஆயிரம் கோடி, ராணுவத்திற்கு தலைவனம் வாங்குவதிலே ஊழல் பல ஆயிரம் கோடி, அரை தலைவரத்திலே ஊழல் அது உங்க எல்லாருக்குமே தெரியும். 176,000 கோடி மகள் கனிமொழி ஒரு வருடம் தீகார் சிறையிலே கழிந்து திரும்பி இருக்கிறார். அவருக்கு ராஜ்யசபா எம்பி ஆக்க வேண்டும் என்பதற்காக நம்முடன் கடந்த முறை கூட்டணி இருந்து 3 தொகுதிகளை பெற்ற அந்த ஜமகரில்லாவும் நிஜாமும் என்ன செய்தார்கள், நம்முடன் மேடையேறி அவர்களெல்லாம் ஊழல்வாதிகள், கருணாநிதி ஒரு குடும்ப ஆட்சி பயங்கர ஊழல் செய்தவர்கள் என்று மேடைகளிலே முழங்கி 2 தொகுதிகளில் வெற்றியும் பெற்றார்கள். அதன் காரணமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அமல் அந்த தொகுதிகளுக்கு மற்ற தொகுதிகளை விட அதிகமாக சலுகைகள் வழங்கினார்கள். காரணம் என்ன, இஸ்லாமியர்களுடைய தொகுதி இருக்கட்டும் என்று அன்பின் காரணமாக. ஆனால் இந்த துரோகிகள் 2.5 ஆண்டுகளிலே என்ன கொடுத்தார் என்ன வாங்கினார் என்பதை அவர்களே தெரிந்து சொல்ல விரும்பப்படவில்லை. இப்பொழுது வேகமாக சென்று சார்பை அறிவித்து ஒரு சீட்டை பெற்றிருக்கிறார்கள். அந்த விஷயத்திலே இந்த தௌஹீத்வாதிகள் சரியான ஆளுங்க தான் நினைக்கிறேன். தலைநா வந்து என்ன பண்ணுற அம்மாவை பார்த்து நீங்க இடஒதுக்கீட்டு பிரச்சனையை கொடுத்தா போதும், நாங்க உங்களுக்கு ஆதரவு எல்லா பகுதியிலும் வேலை செய்யறோம். சரியான முடியும். அம்மா உடனே என்ன பண்ணாங்க, கமிஷனை போட்டுட்டாங்க. முதலிலும் இடஒதுக்கீட்டை சென்றது கருணாநிதி அல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். 69% இடவிகிதத்தை 9வது அட்டவணையிலே டெல்லியிலே இணைந்தது மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்கு சான்றாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வீரமணி அவர்கள் சொன்னார், சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அம்மாவுக்கு பட்டம் கொடுத்தார் இல்லையா? சொல்லுங்கள், யார் இஸ்லாத்தை காத்தவர்கள், யார் இஸ்லாமிய மக்களுக்கு சரியாக இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணிகள் எப்படி மாறுகின்றன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த கூட்டணிகள் எல்லாம் வெறும் கூட்டணிகள் தான். இந்த அணிகள் ஜெயிக்க போவது இல்லை. சரி, அப்படியே நீங்கள் வாக்களித்தாலும் ராஜாவுக்கு வாக்களித்தால் திரும்ப ஜெயிலுக்கு போயிடுவாரு, ஏன்னா அவர் வெயில தான் இருக்காரு. ஊட்டிலேயே சொன்னேன், தீகார் ஜெயிலுக்கு அவரை ஓட்டு போட்டு அனுப்புறதுக்கு போடுறீங்க, வெளியில இருக்கவங்க ஓட்டு போட்டு என்ன செய்ய. அப்ப அவர் சொல்றாரு, பதிலுக்கு என்கிட்ட கேட்கிறாரு, சேக்தா அவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்காரு, என் மேல பிரேமான சான்சஸ் இருந்தா நான் நோட்டீஸ் போட்டு அவர்கிட்ட கொடுக்குறேன், அவர் ஒரே மேடையில் என் கூட விவாதிக்க. நான் உடனே ராஜாவை பார்த்து கேட்கிறேன், அடுத்த கூட்டத்துல ஒரு மேடையில நாயப்பா விவாதிக்கணும், நீ தான் அட்வொகேட் தானே, இரவு ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நீதிபதி இருந்தாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்திருக்க வேண்டியதாரு, ஏன் ஒரு 2 வருஷம் கழிந்த ஏன்னா அதை கேட்கிற, என்கிட்ட பேசுறத நீ அட்வொகேட் தாரா முடிஞ்சாலும் பரவாயில்ல, நீ நேரடி அவரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பார்த்து, நீதிபதி அவர்களே நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, செய்ததெல்லாம் இந்த காங்கிரஸ்கார என் மேல பதிவு போட்டுதான் சொல்லிட்டு கழிவிக்காம வெளியே வந்திருக்க வேண்டியதாரு, ஏன் என்கிட்ட வந்து இப்ப வாதாடுற, ஏன்னா நான் நீதிபதி இல்ல, அதனால தானே என்கிட்ட நீ வாதாடுனா கம்பெனி பேசிட்டு இறங்கி போயிடலாம், நான் நீதிபதியா இருந்தா உங்க எப்படி அனுப்பிடுவேன் இமீடியட்டா. அதனால இந்த ஊழல் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். அந்த ஊழல் பட்டியல் ஊழலாக அந்த அந்த நிலையின் காரணமாக என்னாச்சு, பெண்ணை முற்றுகின்ற விளைவாச்சு. இந்தியாவில காங்கிரசின் தவறான பொருளாதார கொள்கையால் பெண்ணை முற்றுகின்ற வாசி, ஏழை எளிய மக்கள் வாழ முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும், மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைமா அவர்கள் அதற்கு 100 கோடி ரூபாய் நிதியை உதக்கி விலைவாசியை தமிழகத்துக்குள்ளே கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். உண்டா இல்லையா அமைச்சரை கேட்டு 100 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். விலைவாசியை கட்டுக்குள் வைப்ப 100 கோடி ரூபாயை ஒதுக்கிறார்கள்.
முதலில் தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாட்டை ஆளுவதற்கு தகுதி பெற்றவராய் இல்லையா? இந்தியாவை சார்ந்த வம்சாவளிகள் பல வேலைகளிலே வசிக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறார்கள். யார் மாபெரும் ஜனநாயக நாட்டில் 120 கோடி உள்ள உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, இந்த மாபெரும் சட்டத்தில் யார் பிரதமராக அடுத்து வருவார்கள்? ஏனென்றால் இதுவரை ஒரு குடும்ப ஆட்சி நடந்திருக்கிறது. அதை மாற்றுவதற்காக தமிழகத்திலிருந்து தமிழக முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்கள் முன்னணி எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அம்மையார் வருவார்களா, அவர்கள் ஆழ்வார்களா என்று ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பிலே 80% மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, என்ன காரணம்? 3 முறை தமிழகத்திலே முதல்வராக இருந்து வரி இல்லா நிதிநிலை அறிக்கையை பொருளாதார நிபுணத்துவத்தோடு அளித்திருக்கிறார்கள், சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த 3 முறையும் என்னவெல்லாம் நடந்தது? காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே தமிழக மக்களுக்கு என்ன துரோகம் செய்தது? நதிநீர் பிரச்சனையை தீர்த்ததா, அல்லது கச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்ததா, ஸ்ரீலங்கா பிரச்சனையை தீர்த்ததா, தமிழர் பிரச்சனையை எதையும் தீர்க்கவில்லை. வங்காளதேசத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மம்தா பானர்ஜி சொல்கிறார், தமிழக முதல்வர் இந்தியாவை ஆண்டால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. உத்தரப்பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அகிலேஷ் யாதவ் சொல்கிறார், பாரத பிரதமராக முதல்வர் வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. அதை போலவே அண்டை மாநிலமான ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அம்மாவை சந்தித்துவிட்டு இவர் பிரதமரால் ஏற்றுக்கொள்கிறேன். அது மட்டுமா, மேலை நாடுகளிலே வருகின்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிலாரி கிளின்டன் அவர்கள் அம்மாவை சந்தித்துவிட்டு இவர் இந்திய பிரதமரானால் இந்தியா உலக அரங்கிலே வல்லரசாகும், நல்லரசாகும் என்கிறார். ஆகவே உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மற்ற சின்னங்களுக்கு வாக்களிக்காமல் வாக்களித்து தமிழர்கள் டெல்லியை ஆண்டதாக, இந்தியாவை ஆண்டதாக சரித்திரம் படைக்க தமிழர்கள் என்ற உணர்வோடு வணக்க வழிபாடுகள் வேறு வேறாலும் நாம் எல்லாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு உங்களுடைய வாக்குகளை இரட்டைகளை சின்னத்திலே நடத்தி அவர்களை கழித்து பெருவாரியார் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விளைவுகளிலே நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமத்துவ மக்கள் கட்சி செயலாளர் அசீஸ் அவர்கள் அரவிந்த் ஜோதர் சேங் அவர்களை கொண்டாடை போட்டுகிறார்கள். அடுத்து நன்றி உரை